குரு பரம்பரைக்கு வணக்கம். நேயர்களே, நமது சக்தி பீடம் வாயிலாக மாத பொதுப்பணங்கள் நிகழ்ச்சியில் இந்த பதிவில் நாம் மார்ச் மாதம் 2024 மாத பொதுப்பலன்களை தனுசு ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்காக இந்த பதிவில் நாம் காண்போம். நேயர்களே, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ்குள்ளே போங்க. இந்த பலன்களை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி தனுசு ராசி லக்னங்களுக்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குன்றது விரிவாக பார்த்துக்கணும். உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான மகரத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் நினைவு, மூன்றாம் இடமான கும்பத்தில் சனி, சூரியன் மற்றும் புதன், நான்காம் இடமான மீனத்தில் ராகு, ஐந்தாம் இடமான மேஷத்தில் குரு, பத்தாம் இடமான கன்னியில் கேது. இதுதான் உங்களுக்கான கிரக நிலைகள் நேர்களே. இந்த கிரக நிலைகள் பொறுத்து பலன்கள் எப்படி மாறுபடுதுன்றது நம்ம இப்போ பார்த்துருவோம். நேர்களே, உங்களுடைய ராசிநாதன் பூர்வ புண்ணியத்தில் இருப்பது சிறப்பான ஒரு காலகட்டம். அதே போல நான்காம் இடத்தில் ராகு அமர்வதும் சிறப்பு. முயற்சி ஸ்தானாதிபதி சனி மூன்றாம் இடத்தில் இருப்பதும் சிறப்பு தான். அதே மூன்றாம் இடத்தில் சூரியன் புதன் இணைவு, அதுவும் சிறப்பு. கிரக இணைவுகள் எல்லாமே நல்லா இருக்குது, பயப்பட வேண்டியதில்லை. லாபாதிபதி சுக்கிரன் தனஸ்தானத்தில் இருப்பதும் மிகச்சிறப்பு. கொஞ்சம் சில ஒரு சில தொல்லை அல்லது ஒரு சிக்கல் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது மட்டும்தான். ஸோ இந்த கேதுவானவர் பத்தாம் இடத்துல என்ன பண்ணுவார்னா, தொழில் சார்ந்து புதிய மாற்றங்களையும், சில நேரங்களில் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லாத விரும்பத்தகாத மாற்றங்களாகவும் அமையலாம். சில முக்கியமான விஷயங்கள், அதாவது இப்போ ஒரு புது ப்ராஜெக்ட் அல்லது ஒரு புதிய முயற்சி, வேலை விஷயமா நான் ஒரு புது லீஸ், ஒரு லைசன்ஸ் வாங்குறேன், ஒரு புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு கடை வைக்கிறேன், ஒரு புதுசாக ஒரு எதாக இருந்தாலும் ஒரு டிசைன் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன், இது மாதிரி புதுசாக தொழிலில் எந்த வளர்ச்சி நீங்கள் ஸ்டெப் எடுத்தீங்கனாலும் பல தடங்கள்கள் சிக்கல்களுக்கு பின்னாடி தான் அது வந்து முயற்சி வந்து வெற்றி அடையும். இதுதான் அந்த கேது பத்தில் இருக்கும்போது ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை, சரிங்களா? அது மட்டும் இல்லை, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 11 செவ்வாய் தனஸ்தானத்தில் இருப்பது பொருளாதார வளர்ச்சி திருப்திகரமாக இருக்கும். கையில் காசு புழங்கும், பெரிய அளவு அமௌண்ட் கையில் புழங்க வாய்ப்பு இருக்கு. பிக் மணின்னு சொல்லுவாங்கள்ல, பெரிய தொகை கையில் புழங்க வாய்ப்பு. மூன்றாம் இடத்தில் சூரியன் புதன் மற்றும் சனி இணைவு, அரசியல் தொடர்பு, அரசியல் புள்ளிகளினுடைய தொடர்புகள் ஏற்படும். புத ஆதித்ய யோகம் மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட தொடர்பு, கான்டாக்ட் ஏற்படும். நிறைய டிராவல் இருக்கும், நிறைய போக்குவரத்து இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கள் பல வகையில் வசீகரத்தையும் நம்பகத்தன்மையும் ஏற்படுத்தி பேச்சின் மூலமாக பெரிய நம்பிக்கையும் நல்ல லாபங்களையும் சம்பாதிக்கக்கூடிய இடம். கல்வியை பொறுத்த மட்டில் அதிக எஃபர்ட் போடாமே கல்வி நல்லா சட்டு சட்டுன்னு உங்களுக்கு மனப்பாடம் ஆகுறது, ஞாபகம் வர்றது எல்லாம் இருக்கும். ஆனால் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா எக்ஸாம் டைமில் எக்ஸாம் ஹாலில் போய் ஏதாவது பிரச்சனை ஆகும். ஸோ ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாது. பள்ளி மற்றும் கல்லூரிகளில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கனாலும் கல்வி சார்ந்த துறைகளில் கோச்சிங் சென்டர், டியூஷன் சென்டர், நோட் புக் விற்கிறது, இந்த மாதிரி கல்வி சார்ந்த துறைகள் எதில் நீங்கள் தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் உங்கள் தொழிலில் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதே சமயம் சட்டத்துக்கு புறம்பான எந்த ஒரு விஷயங்களையும் நீங்கள் செஞ்சிடாமல் பார்த்துக்கணும், அது பிரச்சனைகளை கொண்டு போய்விடும். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், வளர்ச்சி நல்லாயிருக்கும். பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் ஏற்படும். புத்திர ஸ்தானாதிபதி செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதும் புத்திர காரகம் குரு நட்பு வீட்டில் இருப்பதும் சிறப்பு. பிள்ளைகளால் மேன்மை, பிள்ளைகளால் வளர்ச்சி, பிள்ளைகளால் சந்தோஷம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முன்னேற்றம், இதெல்லாம் ஏற்படும். ஷேர் மார்க்கெட் போன்ற துறைகளை சார்ந்த நபர்களுக்கு நல்ல வளர்ச்சி நிலவும், பொருளாதார மேன்மை நிச்சயமாக ஏற்படும். போட்டித் தேர்வுகள் ஓரளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். காதல் விஷயங்கள் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அது முன்னேற்றம்னா எப்படி, நியாயமான காதல், அப்பா அம்மாட்ட போய் சொல்லிட்டு பண்ணுறது, கல்யாணம் பண்ணுறது, பேச்சுவார்த்தை நடத்துறது, இந்த மாதிரி கரெக்டாக நேர்மையான வழியில் செய்யக்கூடிய காதல்கள் நிச்சயமாக வெற்றியடையும்.
இல்லாமல் வேறு ஏதாவது பிரச்சனைகள் மறைச்சி வச்சு நிறைய போய் சொல்லி பண்ணக்கூடிய விஷயங்கள்ல இப்போ பிரச்சனை வந்துடும். ஜாக்கிரதையாக இருங்க. வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதமாகும். விநாயகரை வழிபடுவதன் மூலமாக வேலை வாய்ப்புகள் இருக்க பிரச்சனைகள் நீங்கும். ஆரோக்கியம் மேம்படும், முன்னேற்றம் அதிகரிக்கும். சற்று வெப்பம், அதாவது சூடு சார்ந்த பிரச்சனை, வயிறு பகுதியில் அஜீரண கோளாறுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் ஏற்படும். இந்த தொண்டை பகுதியில் ஏதாவது புண் வந்து முழுங்க சாப்பாடு முழுங்க எச்சில் முழுங்க கஷ்டப்படக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தனுசு ராசி லக்னர்களுக்கு உங்களுடைய லக்ன ராசி அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருப்பது திருமண பிராப்தம் மற்றும் சுப நிகழ்வுகளை வீட்டில் ஏற்படுத்தும். அதுக்கான அமைப்புகளும் நிச்சயமாக உண்டு. பாரம்பரிய துறைகளான விவசாயம், ஆடுமாடு வளர்த்தல், ஆசாரி தொழில், இந்த மாதிரி மீன் பிடித்தல், வரமியல் போன்ற பாரம்பரிய காலங்காலமாக இருக்கக்கூடிய தொழில்கள் எல்லாமே வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிச்சயமாக இருக்கும். இல்லத்தரசிகளுக்கு குடும்ப சூழல் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தாரினால் சந்தோஷமும் எதிர்பாராத சர்ப்ரைஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசு உயர் பதவியில் இருக்கிறவங்களாக இருந்தாலும், அரசியல் நபர்களாக இருந்தாலும், பெரிய நபர்களின் தொடர்புகள் ஏற்படும் இந்த மாதத்தில். வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் அந்த வாய்ப்புகளுக்கான தேவைப்படுற பைசா காசு அது கிடைச்சி அதுக்கு அடுத்த கட்டம் போகும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 50,000 செலவு பண்ணாதான் வெளிநாடு போகிறதுக்கான டிக்கெட்டு அதெல்லாம் தெரியணும். அந்த 50,000 உங்களுக்கு இப்போ டக்குன்னு கிடைச்சிடும். அந்த வெளிநாடு போகிறதுக்கு தேவைப்படுற பண உதவி கிடைக்கும். கலைத்துறை சார்ந்த நபர்களுக்கு நல்லாயிருக்கு. சுக்கிரன் செவ்வாயோடு இணைந்து பெருமங்கல யோகம் ஏற்படுத்துவதால் பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கு. மற்றபடி சிறப்பான அமைப்புகள் எல்லா பக்கமும். தாயாரினுடைய ஆரோக்கியத்தில் அல்லது அவர்களுடைய மனநிலையில் சிறு சிறு சங்கடங்கள் குழப்பங்கள் ஏற்படலாம். அவங்களுக்கும் உங்களுக்கும் சில நேரங்களில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படலாம். பார்த்து கரெக்டாக நடந்துக்குங்க. மற்றபடி எல்லாம் சிறப்பாக இருக்கு நேர்களே. இந்த மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் நந்திகேஸ்வரர். அனுகூலமான எண்கள் 6, 3, 12, 21. அனுகூலமான திசை கிழக்கு மற்றும் வடகிழக்கு. ராசியான நிறம் மஞ்சள் மற்றும் சந்தனம். நேர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு நடந்தால், போன மாதம் சொன்னதெல்லாம் நடந்திருந்தால் கமெண்ட்ஸில் அதை பதிவு பண்ணுங்கள். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், ஜாதகம் பார்க்கணுனாலும், பொருத்தம் பார்க்கணுனாலும் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடர் ஜாம கொண்டு தகவல் ஹரிசுதன். நன்றி நேர்களே, வணக்கம்.